ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தாங்க பார்ட் டைம் ஜாப், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி ஜாப் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு ஜாப் தான். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லேப்டாப்பும் இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இதில் வந்து சேலரி கிடைக்க போகுது. ஸோ வந்து உங்களுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும், இதில் வந்துட்டு இந்த ஜாப் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரி, இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எல்லாமே இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் இன்னும் வந்து நிறையா வீடியோஸ் போட மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் எடுக்கிறது தான். இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் டியூஷன் எடுக்கும்போது ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அந்த மாதிரி தானே வாங்குவீங்க மந்த்லி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் எடுக்கிறது மூலமாக கிட்டத்தட்ட 38,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுவும் வந்து ட்ரஸ்டட் பேமெண்ட். இது எல்லாமே இந்த ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்லேன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஆப் தான், ஹரியானாவில் வந்து உருவாக்கப்பட்டது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? அதனால் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டெப்புமே புரியாமல் போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு கிளாஸ் எடுக்கலாம். என்ன கிளாஸ், என்ன டைம், எல்லாமே நீங்களாக சூஸ் பண்ணிக்கிறது தான். நீங்கள் இப்போ வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டியூஷன் ஆப்னா இந்த ஆப் தான். இதில் வந்து இப்போ டியூஷன் எடுக்கிறதுக்கு தான் வந்து ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆப் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம் ஜாப்புக்கு. அடுத்து வந்து அவங்க இன்டர்வியூ மூலமாக ஆள் எடுக்க போகிறாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்து வந்து நம்ம டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வாங்க. இதில் வந்து க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸில் இருக்கல, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மூலமாக தான் வந்துட்டு நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். அது வந்து ஃப்ரண்ட்லேயே எல்லா மெசேஜும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா இமெயில் அட்ரெஸ், உங்களோட காண்டாக்ட் இமெயில் அட்ரெஸ் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டீச்சர், நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணுவீங்க ரெஷ்யூமில், அதில் வந்துட்டு உங்களோட நேம் கரெக்டான நேம் வந்து என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பர், கரண்ட்டாக கையில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. லேப்டாப் அவைலபிலிட்டி, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லேப்டாப் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ எஸ் தான் இங்கே நீங்கள் கொடுத்தாகணும். இன்டர்நெட் கனெக்ஷன், இதில் வந்து என்ன வகையான இன்டர்நெட் கொடுத்துருக்கீங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பிஜி யூஜி அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் படிச்சிருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி கேட்டிருக்காங்க, சிட்டி கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து லெஸ் தானே கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டுக்கு எடுக்க போகிறீங்க கிளாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 3rd-10th வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கிளாஸ் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்ன்ட்டு. ஸோ சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது வந்து ரெண்டுலேயுமே கேட்டுக்கிற காலம்ல வந்து நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து ஒன்றே கொடுத்தீங்கனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஷ்யூம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். நீங்கள் ரெஷ்யூம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கொடுங்க, ஏன்னா வந்து இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெஷ்யூமே. எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்ததும் ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ரெஷ்யூம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்குற நம்பர் அது மெயிலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொன்ன மாதிரி மஸ்ட் வந்து லேப்டாப்பு. ஸோ இதை வந்து நம்ம சொன்ன குவாலிஃபிகேஷன் அந்த லேப்டாப்லாம் வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 மேலே சேலரி கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற டியூஷனுக்காக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வந்து நம்ம இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோட பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.